கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் மனைவியின் தந்தையால் மருமகன் மம்பட்டி பொடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே போல மற்றொரு சம்பவமாக பேரனால் தாத்தா பாட்டி இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் காலை அளவில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. பிரிந்திருந்த மனைவியை கணவன் பார்த்து சென்ற பொழுது மாமனார் மருமகனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அதாவது மனைவியின் தந்தை மருமகனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக வாக்குவாதம் முற்றிய நிலையில் மனைவியின் தந்தை மம்பட்டி பொடியால் மருமகனை தாக்கி இருக்கின்றார். அப்பொழுது காயமடைந்த மருமகன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அங்கே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் கிளிநொச்சியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த அந்த நபருக்கு 2 பிள்ளைகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குடும்ப முரண்பாடு காரணமாக ஏற்கனவே கணவன் மனைவி பிரிந்திருந்த நிலையிலே இவ்வாறு பிரிந்த மனைவியை பார்க்க சென்ற பொழுதுதான் மாமனாருக்கும் மருமகனுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அதன் விளைவாக கொஞ்ச நேரம் பொறுமை இழந்ததன் காரணமாக இவ்வாறு ஒரு உயிர் பலி அந்த இடத்திலே இடம்பெற்றிருக்கின்றது என்பது மிகவும் துயரம் தரக்கூடிய சம்பவமாக இருக்கின்றது. இதே போலதான் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகளால் தந்தை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாக இருந்தது. தங்களுக்கு அடிக்கடி தந்தை டார்ச்சர் தருவதாக கூறி 2 பிள்ளைகள் மற்றும் பிள்ளையின் நண்பனாகிய 3 அடங்கி குறித்த தந்தையான நபரை பாலால் வெட்டி கொலை செய்திருந்தார்கள். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்தது ஒரு குறுகிய காலத்திற்குள் மீண்டும் இவ்வாறான சம்பவம் கிளிநொச்சியில் பதிவாகி இருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது என்பது மிகவும் கவலை தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. எனவே கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து நிதானமாக ஒரு பிரச்சனையை கையாள்வதற்கு தற்பொழுது இருக்கின்ற இந்த நவீன காலத்தில் யாருக்கும் பொறுமை இல்லையா என்ற கேள்வி இருக்கின்றது. இதன் பின்விளைவுகள் எவ்வாறு அமையும் என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லையா? தற்காலிகமாக பிரிந்திருந்த குடும்பம் இன்று மாமனின் செயலால் நிரந்தரமாக பிரிந்து விட்டது. அது தவிர அந்த மாமனாரும் தற்பொழுது ஜெயிலுக்கு சென்று விடுவார். அதே போல தந்தையை போன்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அந்த பிள்ளைகளும் ஜெயிலுக்கு சென்று விடுவார்கள். இவ்வாறு உங்கள் வாழ்க்கையை முழந்து அதே போல அடுத்தவர்களையும் கொலை செய்து என்ன பலனை இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகின்றீர்கள்? வாழ்கின்ற கொஞ்ச காலத்தில் இவ்வாறான செயல்களை செய்து உங்கள் வாழ்க்கையும் அழித்துக் கொள்ளாதீர்கள். இந்த விடயத்தையும் நிதானமாகவும் பொறுப்பாகவும் கையாள வேண்டும் என்பதுதான் அனைவரது கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இதேவேளை தென்னிலங்கை பகுதியில் இருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தாத்தா பாட்டி ஆகிய இருவருமே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போதைக்கு அடிமையான பேரனால் தாத்தா பாட்டி ஆகிய இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பேரன் தற்பொழுது தலைமறைவாக்கியிருப்பதாகவும் போலீசார் அவர்களை தேடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.